ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ரு ஐடியோடைய நியூ வெப்சைட்டில் எப்படி நம்ம நியூ ஓட்ரு ஐடியை அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லா ஸ்டெப்பையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நியூ அப்டேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் போதும், மெயில் ஐடி அப்படி இல்லைனா மொபைல் நம்பர். ஸோ உங்களுடைய நேமை நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களாலே லாகின் பண்ண முடியும். அப்போ தான் ஓட்ரையில் இருக்கிற எல்லா சர்வீஸையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணி எப்படி இப்போ லாகின் பண்ணுறது, ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு தான் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த கேப்சா என்டர் பண்ண கேப்சா வந்து வெரிஃபைட் பண்ணிவிடுங்க. வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நியூ ஓட்ரு ஐடியை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட ஓட்ரு ஐடி இல்லை, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதில் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஓட்ரு ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது மேலே உங்களுடைய கர்சர் வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இத்தனை ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாமே வித் இந்த ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு இருந்தால் போதும், இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத நீங்கள் மேனுவலாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய அசம்பிளி, ஸோ அசம்பிளி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நியர்பையாக என்ன தொகுதி இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செங்கல்பட்டு தொகுதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் செங்கல்பட்டு தொகுதி அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ், ஸோ உங்களுடைய பேரை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் தமிழில், அதாவது இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அந்த தமிழில் வேர்டிங் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணி இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதிலே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்முடைய நேமை வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணிட்டோம். இப்போ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 2 MB இருக்கணும். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. சேவ் அன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யாருடைய நேமை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணுங்கள் அல்லது ஒய்ஃப் நேமை என்டர் பண்ணுங்கள். கல்யாணம் ஆகலை அப்படின்னா அப்பா பேரை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பேரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இதிலேருந்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் யாருது, ஸோ இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அம்மா அப்பா அது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் டு அதர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே உங்களால் போக முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இ ஓட்ரு ஐடியை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி இருந்தாலும் ஸோ இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. ஸோ இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஸோ உங்களுடைய மெயில் மூலமாகவும் உங்களுடைய ஓட்ரு ஐடியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கையிலும் அதாவது ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அதர் டாக்குமெண்ட் எதனா ஒன்று நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர் டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்டர், ஸோ என்ன ஜென்டர், ஃபீமேலா மேலா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டா பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அந்த டேட்டா பர்த்தை என்டர் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு உங்களுடைய டேட்டா பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, ஸோ அதுக்கும் நீங்கள் ஆதார் கார்டு. ஸோ ஒன்றே எங்களுக்கு இதில் வந்து ஃபோட்டோ ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதார் கார்டு அண்ட் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும். இப்போ டேட்டா பர்த் ப்ரூஃப் பண்ணுக்கு ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட், அதாவது 2 செகண்ட் உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ டேட்டா பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதில் வந்து பேரண்ட் அட்ரஸ் டீடைல், ஸோ நீங்கள் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் டீடைல் இருக்கும், ஸோ அதற்கெல்லாம் என்ன அட்ரஸ் இருக்கும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழிலும் டைப் பண்ணணும், அதாவது இங்கிலீஷில் டைப் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிற வேர்டிங் வந்து உங்களுக்கு வந்து அதாவது சரியான தமிழ் வேர்டு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கூகுள் இன்புட்டில் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுடைய நேம் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். ஸோ அது மாறல அப்படின்னா ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் குடுவாஞ்சேரி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கன்வெர்ட் ஆகும்போது இஷ்யூஸாக வருது. அதுக்கு நீங்கள் கூகுள் இன்புட் டூல், கூகுளில் போயிட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க் ஆன்லைன் கூகுளின் உள்ளீடு கருவி அப்படின்ட்டு இருக்கும், அதில் டைப் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன டங் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்களோ என்ன ஊர் நேம் வேணுமோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் நேமை வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர் என்ன, அந்த பின்கோட் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாலுக்கா என்ன, அந்த தாலுக்காவையும் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ தாலுக்கா, ஸோ இந்த டீட்டெயில், பின்கோட் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பர்த்துக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணும், அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆதார் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக வந்து இத்தனை ஸ்டெப்பையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இதில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டு எதுவுமே நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, ஸோ அக்காவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, தங்கச்சிக்கு இருக்குது, அக்காவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களதில் யாருதான ஒருத்தர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களது வந்து சீக்கிரமாக அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்களத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸும் அவங்களுடைய அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அவங்களத வெரிஃபை பண்ணி அவங்களுடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன், ஸோ உங்களுடைய என்ன வில்லேஜ் அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிளான ஒர்க் தான். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கையும் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்ற கூட என்ன எத்தனை வருஷமாக இருக்கீங்களோ அத்தனை வருஷத்தை நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணால் போதும். மந்தில் எந்த மந்த்திலிருந்து எந்த டே எந்த இயர்லேருந்து இருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பிளேஸ் அப்படின்ற இடத்துல உங்கள் நீங்கள் என்ன பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய ஊர் பேரையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே தெரிகிற அந்த கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிடிஎஃப் என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனா கரெக்ஷன் இருக்கா, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் எதனா ஒரு மிஸ்டேக் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கீப் எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் லாஸ்ட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி திருப்பியும் எடிட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன், இந்த இஷ்யூ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட், டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜில் போயிட்டு அதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத, உங்களது அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ண அதாவது காப்பி பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி
ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்டட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.